போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சவால். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா காம்படிஷன் கூட கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஸ்டின்ஸினுடைய ஸ்டைலு அப்புறம் வந்து கொஸ்டின்ஸுடைய பேட்டர்ன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017-2019 உள்ள டிஆர்பியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சவால் தர விஷயமா ஒரு 10 கொஸ்டின்ஸ் சைக்காலஜியில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது மாதிரி ஒரு 2-3 முறை வித்தியாசமாக கேள்விகள்லாம் கொடுத்துருக்கேன். இந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருங்கள். இந்த 10 கொஸ்டினையும் பாருங்கள். இந்த 10 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர்ஸ் உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸை என்னென்னு நீங்கள் குறித்து வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த பதிவில் வந்து உங்களுக்குள்ள ஆன்சர்ஸ் தரேன். வாருங்கள், இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். வாருங்கள் நண்பர்களே, பதிவுக்குள் செல்லலாம். பாருங்கள், இப்போ இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வருது எஜுகேஷன் சைக்காலஜி கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் நம்பர் 1, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Murray and Morgan developed TAT. Point number 2, this is a thematic apperception test. 3, there are 30 cards used in this test. That one card is empty. இப்போ கேள்வி இதான். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக நான் யோசித்து எடுத்த கேள்வி. பாருங்கள், ஆப்ஷன் 1, 2, 3 ஆர் இன்கரெக்ட், ஆப்ஷன் 1, 2, 4 ஆர் இன்கரெக்ட், and option 1, 4, 3 are incorrect, and all are correct. இதில் வந்து எது வந்து சரி அப்படிங்கிற உங்களுடைய ஆன்சர்ஸை இந்த 10 கொஸ்டினுக்கும் ஒரு டேபிளில் போட்டு குறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸில் தெளிவாக இருந்தீங்கன்னா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் ஃபேக்ட். நம்பர் 2, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். WAT was developed by Payne. This is the word association test. I mean expansion. It is one of the case study methods. It develops to assess personality. இதான் கேள்வி. அதே மாதிரி தான் பாருங்கள். ஆப்ஷன் A 1, 2, 3 ஆர் கரெக்ட், ஆப்ஷன் B 1, 2, 4 ஆர் கரெக்ட் இன்கரெக்ட். நல்லா பார்த்துங்க, இன்கரெக்ட். 1, 4, 3 ஆர் இன்கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட். எல்லாமே சரியா இல்லை 1, 2, 3 சரியா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். மொதல் ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்கரெக்டு, 1 மட்டும் வந்து கரெக்டு. இதில் எது சரி அப்படின்றதான் உங்களுடைய கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். CAT வாஸ் டெவலப்டு பை டாக்டர் லியோபாட் பில்லாக். அந்த CAT அப்படின்னு சொல்கிறத வந்து டெவலப் பண்ணது யார்? திஸ் இஸ் சில்ட்ரன் apperception test expansion னு வச்சுக்கலாம். There are 10 cards given to the children. Male or female get 10 cards. யாருனாலும் சரி ஒரு 10 cards. மறுபடியும் again, option A 1, 2, 3 are incorrect, option B 1, 2, 4 are incorrect, and option C 1, 4, 3 are incorrect. All are correct. இதில் எது சரியான answers அப்படின்னு நீங்கள் கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. Question number 4, consider the following statements. Rorschach in plaque test was developed by Hermann Rorschach. 2. He was a Swiss psychiatrist. And 3. His test material consists of 10 cards. And 4 out of 10 cards, 2 black, 3 red, and remaining multi-color cards. Remaining means remaining 5 multi-color cards. இதில் எது உங்களுக்கு 1 to 3 incorrect, 1 to 4 incorrect, 1 to 3 incorrect, இல்லை எல்லாமே சரியா அப்படின்றதான் கொஸ்டின்ஸ். நல்லா யோசித்து ஆன்சர்ஸை குறித்து வைங்க. அண்டு 5, பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஹெல்பிங் டு அசஸ் பர்சனாலிட்டி. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஹெல்பிங் டு அசஸ் பர்சனாலிட்டி. அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? ஒன்று சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், நான் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் மெத்தட்ஸ், and fourth one is sampling methods. Again the same options தான். 1 to 3 are incorrect, 1 to 4 are incorrect, 1 4 3 are incorrect, and fourth one பாருங்க 4 alone incorrect. அதாவது 4வது ஆப்ஷன் மட்டும் தவறு அப்படின்னு இருக்குது. நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸுக்குள்ள ஆன்சர்ஸை குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் கொஸ்டின் நம்பர் 6, scientific methods of assessing personality includes observation method, case study method, rating scale method, interview and questionnaire method. மறுபடியும் இந்த 4 ஆப்ஷனுக்கு போங்க. 1, 2, 3 are incorrect, 1, 2, 4 are incorrect, 1, 4, 3 are incorrect and all are correct. இதில் வந்து உங்களுடைய ஆப்ஷன் பார்த்துங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 7வது क्वेश्चन சொல்வாங்க to assess personality the non scientific methods are personality assess பண்றதுக்கு உள்ள non scientific methods என்னென்ன ஒன்னு old methods astrology methods ஆ palmistry method ஆ phrenology method ஆ physiognomy method ஆ அப்படி ஒரு 4 methods கொடுத்திருக்கு இதுல வந்து எது சரி எது தப்பு வழக்கமா சொன்ன மாதிரி 1 2 3 incorrect 1 2 4 incorrect 1 4 3 incorrect அல்லது எல்லாமே சரியா இந்த 8th क्वेश्चनஸ்க்கு பேர்லாம் the following are not projective technique methods of assessing personality அதுல பாருங்க WAT ABD SCT இதெல்லாம் இருக்கா இல்லையா இது ABD கிடையாது एक्चुअली இது பாத்தீங்கன்னா AND and SCT methods ஆ CAT WAT அது ACT கிடையாது and SCT ரெண்டு methods CAT and situational test 2 3 TAT 4 Rorschach ink blot test இதுல வந்து 1 2 3 incorrect வழக்கம் போல 1 2 4 incorrect 1 4 3 incorrect all are correct இந்த personality assess பண்றதுக்குள்ள டெஸ்ட்ல உள்ள இதுல எது வந்து projective technique அப்படினு கேட்டிருக்கு சரியான ஆப்ஷனை குறிச்சு வச்சுங்க இப்போ அந்த 9th क्वेश्चंस பாருங்க consider the following statements It helps to assess personality. It is one of the projective technique method. This is sentence completion test SCT அப்படினு சொல்லக்கூடியது. It was developed by Payne. இந்த 4ல வந்து உங்களுக்கு பாருங்க மறுபடியும் அதே ஆப்ஷன் தான் 1 2 3 இன்கரெக்ட்டா 1 2 4 இன்கரெக்ட்டா 1 4 3 இன்கரெக்ட்டா அல்லது எல்லாமே சரியா அப்படின்றதா அந்த 9th क्वेश्चंस. இப்போ அந்த 10th क्वेश्चंसக்கு வந்துட்டோம். Consider the following FADA அப்படினா என்ன this free association and dream analysis அதனுடைய எக்ஸ்பான்ஷனுங்க இது எக்ஸ்பான்ஷன் சரியான்னு பாத்துங்க free association and dream analysis it was developed by Freud it assesses personality this is one of the projective technique இப்போ மறுபடியும் அதே மாதிரி 1 2 3 are incorrect 1 2 4 are incorrect and 1 4 3 are incorrect and all are correct இந்த 10 क्वेश्चनக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க இது வந்து ஒரு சவாலான क्वेश्चंस உங்களுக்கு சவால் விடக்கூடிய क्वेश्चंस இந்த 10 क्वेश्चंसக்கும் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்க வந்து personality development அல்லது personality assessment பண்ணக்கூடியது personality analysis அந்த personalityல எந்த क्वेश्चंस கேட்டாலும் குழப்பம் இல்லாம உங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இந்த 10 சவாலான क्वेश्चंसக்கும் ஆன்சர்ஸ் பண்ணீங்க நீங்க விடைகளுக்காக நீங்க வந்து கண்டிப்பாக வந்து காத்துருங்கள் உண்மையிலே உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चंसக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து சரியா இருந்ததனா உண்மையிலே ஈஸியா தான் இருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான क्वेश्चंस வரும் அடுத்து வரக்கூடிய இந்த 2021ல வரக்கூடிய क्वेश्चंसம் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலா தான் கேட்பாங்க சைக்காலஜி பொறுத்த மட்டும் நான் திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னா சைக்காலஜியும் ஜிகேயும் தான் உங்களுடைய டிசைடிங் ஃபேக்டர் உங்க டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்றது அதுதான் அதனால நீங்க வந்து நல்ல முறையில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க ஆன்சர்ஸ்க்காக காத்துருங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் நம்மளுடைய டிஸ்கவர் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க மறக்காம ஆல்ங்கற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க அடுத்த பதிவிற்காகவும் பதிலுக்காகவும் காத்துருங்கள் நன்றி வணக்கம்